எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தாலே உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் ஒரு உன்னதமான வாக்கு தத்தத்தை இந்த ஆண்டிற்காய் கர்த்தர் கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம் அது? என் கிருபை உனக்கு போதும் என்பது தான் அந்த வாக்கு தத்தம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையினாலே, தேவ தயவினாலே, தேவ கிருபையினாலே நாம் வாழ்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவை கிருபையினாலே இந்நாள் வரை ஜீவனோடு இருக்கிற பாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்தார். கிருபையினாலே நாம் வாழ்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, கர்த்தர் அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சய கிருபையாய் மாற்றுகிறார். வேதவசனம் அப்போஸ்தல 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளினான நிச்சய கிருபை உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி அவர் ஒரு மகிமையான வாக்குறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். அதை நிச்சயமானதாய், மாறிப்போகிறதாய் அல்ல, நிச்சயமானதாய், அது நிச்சயம் உள்ளதாய், அதை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையின் எந்த பகுதியில் எந்த விதமான சோதனைகள், எந்த விதமான பாடுகள், எந்த விதமான துக்கங்கள், எந்த விதமான வியாதிகள், எந்த விதமான போராட்டங்கள் நிறைந்து உங்களை சூழ்ந்து காணப்படலாம். எப்படி இவை எல்லாவற்றிலிருந்து நான் விடுதலை பெற முடியும் என்று நீங்கள் கலங்கி நின்றால் ஒரே ஒரு வார்த்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். எத்தனை பாடுகளார்! யோபுவை போல பாடுபட்ட, உலகத்தில் பாடுபட்ட யாரை நாம் பார்க்க முடியும்? 10 பிள்ளைகளை ஒரே நாளில் அவன் இழந்து போனான். ஒரே நாள் 10 பிள்ளைகள் இழந்து போனான். தன்னுடைய சகல விதமான சொத்துக்களையும் ஒரே நாளில் இழந்து போனான். தன்னுடைய சரீரத்திற்கு எல்லா வித பலனையும் அவனை இழந்து போனான். ஆனால் கூட கிருபை அவனை தாங்கினான். அவன் மேல் தேவ கிருபை அவனை விட்டு விலகவே இல்லை. ஆனால் நடந்தது ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. அங்கே மேலே நடந்த காரியங்கள் ஒன்றும் தெரியாது. பிசாசு ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டு வேலியை தகர்த்து அவை எல்லாவற்றையும் நாசப்படுத்த ஒன்றும் அவனுக்கு தெரியாது. ஏதோ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லிவிட்டான். ஆனால் நடந்தது ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் அவன் வாயின் வார்த்தையை காத்திருந்தார். அவன் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலே தேவ கிருபை உங்கள் கண்களுக்கு தெரியாதபடிக்கு என்றுமே உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். அன்புக்குரியவளே, நாம் 65ஆம் சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். 65ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவரின் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவளுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அன்புக்குரியவளே, ஒரு மகிமையான தேவனை குறித்த ஒரு மகிமையான ஒரு வார்த்தை, ஒரு வசனம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன அது? தேவரின் பூமி விசாரித்து அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். முதலாவதாக தேவன் நம்மை விசாரிக்கிறவர். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, சில வேளைகளிலே நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் துக்க காலங்களிலும் வேதனை நிறைந்த காலங்களிலும் நம்மை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் உன்னை பார்த்து விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை ஆண்டவன் நம்மை விசாரிக்கிற தேவன். சில வேளைகளில் தேவன் நம்மை மனுஷர் மூலம், மனுஷர் நம்மை விசாரிப்பார்கள். மனுஷர் விசாரிப்பது என்று சொன்னால் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று விசாரிப்பது அல்ல. அது நல்லது, அதுக்கு மனதிற்கு மிகவும் குளிர்ச்சியானது, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது. தேவன் எப்படி விசாரிக்கிறார்? ஒரு விதவை தாய் தன்னுடைய இறந்து போன தன்னுடைய வாலிப மகனை சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள். அவள் அழுது கொண்டே போகிறாள். அப்பொழுது எத்தனை பேர் அவளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, கவலைப்படாத. அதெல்லாம் விசாரிப்பது, அது நல்லது, அது தேவன் விரும்புகிறார். கவலைப்படாதீங்க, நாங்கள் பிள்ளையை போல இருக்கிறோம், உங்களை பாதுகாத்து கொள்வோம் என்று அநேக வார்த்தைகள், விசாரிக்கிற வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் விசாரிப்பதை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு அங்கே அவளை சந்திக்கிறார். சந்தித்த பொழுது அந்த அன்பு தாயை பார்த்து ஆண்டு சொல்கிறார், அழாதே என்ற ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ அவன் என்ன நினச்சிருப்பா, எத்தனையோ பேர் என்னை பார்த்து அழாதே என்று சொன்னார்கள், அதில் இவரும் ஒருவர் என்று தன் மனதிலே நினைத்திருப்பார். ஆனால் இயேசு என்ன செய்தார், அந்த பாடையை தொட்டார். தொட்டவுடனே அதை தூக்கி சுமந்தவர் நின்றார்கள். நின்ற உடனே அந்த வாலிபனை தேவன் அவர் உயிரோடு அவரை எழுப்பினார். வேதவசனம் சொல்லுகிறது, அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். கர்த்தர் அந்த வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். அவன் எழுந்தான், பேசினான், பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்திலே அவர் ஒப்புவித்தார். என்ன நடந்தது தேவ பிள்ளைகளே? அவருடைய அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் வாழ்க்கையில் கூட பல காலங்களாய் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் முற்றுப்புள்ளி கொடுக்கிறார். ஐயோ, என் மகன் திருந்தவில்லையே, என் மகன் எதை சொன்னாலும் கீழ்ப்படிவதில்லையே, என் உள்ளத்திற்கு எத்தனையோ ஆண்டு ஆண்டு காலங்களாய் என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை எனக்கு வேதனை கொடுக்கிறவனாய் இருக்கிறானே, என் பிள்ளை எனக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு பதிலாக ஐயோ என்னை அடித்து, என்னை துன்புறுத்தி, என்னை வேதனைப்படுத்துகிறானே என்று நீங்கள் மனம் கலங்கி இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். தேவன் முற்றுப்புள்ளி வைத்து உன்னை விசாரித்து அவர் என்ன செய்கிறார், நம்ம அவனுடைய வாழ்க்கையை கத்தை மாற்றி அவனை உனக்கு ஆசீர்வாதமாய். இவன் மறித்து போனான். ஒருவேளை உங்களுடைய வீட்டில் உங்கள் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அவிக்குரிய வகையில் அவர் மறித்த நிலைமையிலிருந்து துன்மார்க்கர்களாக இருக்கு. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், மாற்றி ஒரு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, முதலாவது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆகாரை விசாரித்தார். ஐயோ, தன்னுடைய நாச்சியாருடைய துன்புறுத்தலினாலே, அதிகமாக அவளை நெருக்கினதினால அவள் ஓடிப்போனாள். அவள் ஓடி போகையில் அவள் ஒரு அடிமை. கேட்க யாருமே இல்லை. எங்கே போகிற, எங்கே வர, நீ சாக போறியா, உயிரோடு இருக்க போறியா, அவளை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய வித்து அவளுக்குள் இருந்தபடியா அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, அவள் ஓடி போகும் பொழுது ஆண்டவராய் கர்த்த தேவ தூதன் அவளை விசாரிக்கிறான். ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய்? அவள் தெளிவாய் சொல்லு, ஐயோ என்னுடைய நாச்சியாரால் எனக்கு உண்டாகிற துன்பங்கள் என்னால் தாங்கவே முடியல, என்னை நெருக்கிற அந்த நெருக்கம் எனக்கு தாங்கவே முடியல, நான் ஓடி போகிறேன். அப்படி அழகான பாதையை சொல்லி கொடுக்கிறாள். என்ன சொல்லி கொடுக்கிறாள்? நீ திரும்பவும் உன் நாச்சியாரிடத்திற்கு போய் அவருடைய கரங்களிலே நீ அடங்கியிரு. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, கர்த்தர் அவளுக்கு வாக்கு பண்ணுகிறார். உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான், நீ போய் உன் நாச்சியாருக்கு அடங்கி என்று சொன்னார். அன்புக்குரிய தேவ பிள்ளையிலே, அதே போல அவள் திரும்ப சென்று அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பிறகு அவள் வெளியே அனுப்பப்பட்டால் கூட தேவன் அந்த சந்ததியும் தேவன் ஆச்சரியமாய் தேவன் பெருகச் செய்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு தேவன் உங்களை விசாரிக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். விசாரிப்பதென்றால் வாய்நாள் விசாரிப்பது அல்ல. உடைய வாழ்க்கையில் தேவன் விசாரித்து அந்த துக்கத்திற்கு, அந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் நடக்க வேண்டிய, நீங்கள் செல்ல வேண்டிய பாதைகளை உங்களுக்கு காண்பித்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தரே அப்படி செய்வார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, விசாரித்து நடத்துவாராக. God bless you.